சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்துக்கான வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், சோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்துக்கான வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பர்சனலி நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எப்பனா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு வந்து 17,450 நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேல இருக்கோம்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதுக்கு கீழே இருக்கோம்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நேத்திக்கான இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் வாய்ஸ் மெசேஜா கொடுத்துருப்பேன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி 17,450க்கு மேல கட் ஆனாங்க. அண்ட் கட் ஆகி பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு அரௌண்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு நல்ல மூமெண்டம் இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்ட்லி நேத்திக்கான வீடியோஸ்ல நமக்கு சொல்லியிருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அதாவது 17,330 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பெரிய யூ டர்ன் போட்டு டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் நான் இந்த டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்துட்டு பர்சனலி ஒரு அப்பர் சைட் மூவ்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த கேப்பையும் ஃபில் பண்ணாங்க, பட் ஃபுல்லாகவே இன்னும் ஃபில் பண்ணலை. எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் இன்னும் ஒரு ஹாஃப் ஆஃப் த கேப் இன்னும் மிச்சம் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 17,520 to 17,580 வரைக்கும் இந்த கேப் வந்துட்டு இன்னும் மிச்சம் இருக்கு. அந்த கேப் இனிமே ஃபில் பண்ணல. நான் அந்த கேப் இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல ஃபில் பண்ணிட்டு தான் ஒரு ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், பட் அன்எக்ஸ்பெக்டட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல கரெக்டா ரிட்டர்ன் ஆகுங்க, ரிட்டர்ன் ஆகி ஒரு பெரிய டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த மார்க்கெட்ஸ்ல பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் சொல்ல போனோம் அப்படின்னா நேத்திக்கான வீடியோஸ்ல நம்ம சொன்னிருந்த ஐ மீன் அந்த ட்ரெண்ட் பேஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சுத்தமாவே இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லி இருந்த அப் ட்ரெண்ட் அண்ட் இன்னைக்கு போனது வந்துட்டு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லணும். ஏன்னா நேத்திக்கான மார்க்கெட்ஸ்ல நான் வந்துட்டு ட்ரெண்ட் பேஸ்ட் அனாலிசிஸ் சொல்லியிருந்தது இன்னைக்கு அந்த மார்க்கெட்ஸ்ல சரியா போகலன்னு தான் சொல்லணும். பட் லெவல்ஸ் வந்துட்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் ஆயிருந்துச்சு, பட் அதை தாண்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இன்னைக்கான மார்க்கெட்ஸில் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ ஃபைன், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நிஃப்டிலேருந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் அதாவது ப்ரீவியஸ் விங் லோ இருக்கு இல்லைங்களா 17,250. ஸோ இந்த ப்ரீவியஸ் விங் லோ அப்படிங்கிறது ரொம்ப 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 குரூஷியல் பாயிண்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இதுக்கு மேலே போயிட்டு சஸ்டைன் பண்ணால் மட்டும்தான் நான் ஃபர்தராக ஒரு அப்பர் சைட் மூவ்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அன்டில் ஆர் அன்லஸ், அதாவது இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் மார்க்கெட்ஸில் ஒரு டவுன் சைட் மூவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,250 இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகும்போது அதுக்கு மேலே சஸ்டைன் ஆனால் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சேலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ஸ் புட் ஆப்ஷன் சேலில் தான் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வச்சு மட்டுமே, அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் ரேஞ்சை வச்சு மட்டுமே நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரெண்டை சொல்லிட முடியாது. இன்னும் நமக்கு டேட்டாஸ் எப்படி வருது, அட் த சேம் டைம்ல நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எங்கே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் செப்பரேட்டான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பேசிக்கலி இன்னைக்கு வீடியோ வரது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஓக் இருக்கு, பட் என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. நம்ம டெலிகிராம் சேனலில் நான் மெசேஜாக கன்வே பண்ணிடுறேன். இஃப் இன்கேஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன், ஸோ இது வந்து நிஃப்டி அனாலிசிஸ் அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வந்து மூவ் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி தான் சொல்ல போனா இன்னைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியோட மொமெண்டமே ட்ரிகர் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில நிஃப்டியை கம்பேர் பண்ணோம்னா ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னையோட ஹை டு லோ நம்ம கம்பேரிசன் பண்ணோம்னா ஒரு 1,200 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே நமக்கு வந்துட்டு ஒரு டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு நிஃப்டியை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்னு சொல்லிட முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கு. பெருசா பெரிய லெவல்ல ஒரு மூவ் நம்ம பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்னு சொல்ல முடியாது, ஐ மீன் நிஃப்டியில. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓவராலா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும், ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 39,750. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் பேங்க் நிஃப்டி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆர் இன்கேஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாயிண்ட் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 39,782. ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸாக வச்ச இந்த ஸ்விங் லோவை இன்னும் பிரேக் பண்ணல டே டைம் ஃப்ரேமில். எக்ஸாக்ட்லி அந்த லோ பக்கத்தில் தான் நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்லி டே டைம் ஃப்ரேமில் அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லோ கீழே இன்னுமே பேங்க் நிஃப்டி இன்னும் ஒரு கிளியரான க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கல. ஸோ
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்லயே நமக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு குரூஷியல் சாரி சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து பேங்க் நிஃப்டி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ ஃபைன், ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓவராலா என்னோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷனா இருக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரிங் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மக்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மச் பிளேஸ்.